ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான ஒரு ஜெனரை சேர்ந்த மூவி. அதாவது இப்படி எல்லாம் கூட மூவிஸ் இருக்குமானு உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் 2017 சென் கைஜ் டைரக்ஷன்ல வெளியான லெஜண்ட் ஆஃப் த டீமன் கேட். சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இவங்க பேரு சூக்கின். இவங்க அப்படியே ஜாலியா பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. பார்த்தா அது ஒரு சாதாரண பூனை தான். இத பார்த்த உடனே பயந்து போய் அங்க இருந்து ஓடுறாங்க. ஒரு பூனையை பார்த்தா இவங்க இப்படி பயப்படணும், அது என்னன்னு போக போக உங்களுக்கே புரியும். இப்போ இவங்க வீட்டுக்குள்ள போறாங்களா, அங்கேயும் அந்த கருப்பு பூனை இவங்களை தேடிட்டு வருது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ வச்சிருந்த பழத்தை நான் சாப்பிட்டேன், அது ரொம்பவும் நல்லா இருந்தது, அதுக்காக நான் ஒரு இனாம் தரேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன மரத்துக்கடியில நிறைய தங்க காசு இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வருவேன், எனக்காக நிறைய மீன் எல்லாம் வாங்கி வைன்னு சொல்லிட்டு அது அங்கிருந்து போயிருது. இப்ப அந்த பூனை போனதுக்கு அப்புறமா இவங்க கண்கள் ரெண்டும் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அந்த பூனை இருந்த இடத்த போய் பாக்குறாங்க, பார்த்தா ஒரு மீனை புடிச்சு சாப்பிட்டுருக்கு. அதுவும் அந்த மீனோட பாடியெல்லாம் சாப்பிடல, வெறும் அதோட கண்களை மட்டும் வெட்டி எடுத்திருக்கு. உடனே இவங்களும் அந்த பூனை சொன்ன மாதிரியே அந்த மரத்துக்கடியில போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. இவங்க பேரு லீசாங். இவர் வந்து அந்த நாட்டோட கமாண்டர். இவர் வீட்டுக்கு வந்த உடனே ஷூகின் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பூனை வந்தது, அது வந்து எனக்கு நிறைய தங்க காசை கொடுத்ததுன்னு சொல்லும் போது ஆனா கமாண்டர் அதை நம்பவே இல்லை. உள்ள போய் பாக்குறாங்க, பார்த்தா ஒரு பானை நிறைய தங்க காசா கொட்டி கிடக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரு பேரு கூகாய். அது மட்டும் இல்ல, இவரு ஒரு மாங்க், அதாவது துறவி. இப்ப இவரு சைனால இருந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு வராரு. என்னன்னா அந்த நாட்டு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம அவருக்கு பேய் பிடிச்சிருக்கும்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோவை இங்க கூப்பிட்டுருக்காங்க. இதோ இவரு இருக்காருல, இவரு பேரு தான் பைசப். இவரு தான் கிட்டத்தட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி. அப்ப நம்ம கூகாய் வந்து அந்த ராஜாவை பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாரு. என்னன்னா அவரு ஒரு வாரமாவே கண்ணை மூடவே இல்ல, நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லும் போது கூகாய்க்கு அங்க ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது, ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி அங்க இருக்கிற மாதிரி. என்னன்னா அது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த கருப்பு பூனை. அந்த பூனை வந்து கிட்டத்தட்ட ஒரு டீமன் கேட்டன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவரும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப அந்த ராஜாவோட முகம் எல்லாம் அப்படியே ரொம்ப மோசமா மாறுது, திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ பைசப் வந்து கோகாய் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரைப், இங்கதான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜாவோட இறப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா எந்த ஒரு நோயும் ஒரு வாரம் ஒருத்தரை கண்மூட விடாம துன்புறுத்தாது, அப்ப அது என்னவா இருக்கும்னு கேட்டதுக்கு கூகாய் ஒரு முடி அவர்கிட்ட கொடுக்கறாரு. பார்த்தா அது ஒரு பூனையோடது. அப்படி ஒரு பூனைக்கும் இந்த இறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்கும் போது கூகாய் கீழே அந்த பூனையோட கால் தடங்களை எல்லாம் காட்டுறாரு. என்னன்னா அந்த பூனை அரண்மனைக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம ராஜாக்கு பக்கத்திலேயேதான் இருந்திருக்கு. இதெல்லாம் இவரு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க சின்னதா ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, அடுத்ததா சாக போறது லீசாங்னு எழுதி இருக்கு. லீசாங் யாருன்னு கூகாய் கேக்குறாரு. என்னன்னா அவரு தான் கமாண்டர், இந்த நாட்டோட அடுத்த இளவரசர். அங்க கட் பண்ணா அந்த டீமன் கேட் கமாண்டரோட வீட்டுலதான் இருக்கு. இப்ப இங்க நம்ம பைசப் யாருக்கும் தெரியாம அந்த அரண்மனையோட ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்கிருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கீயை யாரு எடுக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்கன்னு போட்டிருக்கு. அதை எடுத்துட்டு பைசப் வந்து ஒரு இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த கீயை வச்சு அங்க இருக்கிற ஒரு டோரை ஓபன் பண்ணவும் செய்யறாரு. பார்த்தா அதை திறந்தா அதுக்குள்ள இன்னொரு டோர்னு இந்த மாதிரி நிறைய டோர் இருக்கு. ஒரு வழியா எல்லா டோரையும் ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள குட்டியா ஒரு பேக் இருக்கும். அதை இவர் எடுத்த உடனே அந்த இடத்தோட பாதுகாப்புக்காக நிறைய டிராப் எல்லாம் இருக்கும், அதுல இருந்து அவங்க எப்படியோ தப்பிக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கூகாய பாக்க வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் லீசாங்க அந்த டீமன் கேட் கிட்ட இருந்து காப்பாத்தணும். நம்ம பைசப் வந்து ஒரு ஸ்கிரைப் மட்டும் இல்ல, அவரு ஒரு கவிஞனும் கூட. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அந்த அரண்மனையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், இனிமேல் எப்பவுமே நான் கவிதைகள் மட்டும்தான் எழுதுவேன்னு சொல்லும் போது உன்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கூகாய் கேக்குறாரு. அதுக்கு பைசப் வந்து அவரு பேரு லீபோன்னு சொல்றாரு. அவருதான் இந்த நாட்டோட ரொம்ப ஃபேமஸான கவிஞனும் கூட. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கும் போது அப்ப பைசப் கேக்குறாரு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேக்கும் போது, இந்த மாதிரி இந்த நாட்டோட மிகப்பெரிய புத்திஸ்ட் கோவில் இருக்கு, அதுல நான் மாங்கா ஜாயின் பண்ணலாம் தான் வந்திருக்கேன், ஆனா எனக்கு அங்க ஜாயின் பண்ண பர்மிஷனே கிடைக்கலன்னு சொல்லும் போது, நீங்க மட்டும் இல்ல இங்க நிறைய பேர் மாங்கா சேர ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா யாருக்கும் அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்களை வெளியில துரத்தி விட்டுருவாங்க, உங்களுக்காவது அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் சில வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. விதைய விதைச்ச உடனே அது வளர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அதுல உடனே பழங்களும் காய்க்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏ வேற லெவல், சூப்பர் சூப்பர், பிராவோ பிராவோன்னு எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூட நம்ம பைசப்பும் சேர்ந்து அதை ஆச்சரியமா பாக்குறாரு. அப்பதான் கூகாய் சொல்றாரு, அது ஒரு மேஜிக், ஒரு இலூஷன் சொல்லும் போது பைசப் அவர் சொல்றத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அது ஃபேக் இல்ல, ரியல் தான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த வித்த காட்டுறவர் வந்து ஒரு தர்பூசணியை ஃப்ரீயா கொடுக்கறாரு. என்னன்னா நீங்க என்னோட மேஜிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா, அதனால இந்த உண்மையான தர்பூசணி உங்களுக்கு தான் சொல்லி அவர்கிட்ட அதை கொடுக்கவும் செய்யறாரு. வாங்கிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு மீனோட தலையா மாறுது. ஆனா அது பைசப் கைக்கு போகும்போது திரும்பவும் பழைய மாதிரியே அது பழமா மாறுது. இதை பார்த்துட்டு கூகாய்
யோகா என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சக்தி வாய்ந்த மேஜிக். நான் இந்த பூனையை பத்தி ஆராயும் போது அதாலேயும் இந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கிறது நல்லது. இப்ப கூக்காய் அந்த இளவரசரை பாக்குறதுக்காக போறாரு. இவங்க எல்லாரும் எங்க போறதுக்காக இவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, இந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கிளப், நீங்க அங்கெல்லாம் வருவீங்களான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா போவோம்னு கூக்காயும் சொல்றாரு. இப்ப இது நைட் டைம் ஆச்சா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்ப அந்த கிளப்ல தான் இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பொண்ணுக்கு கமாண்டரை பிடிக்கும், ஆனா அவரு என்னடானா எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க பின்னாடியே ஓடிடுவாரு. இத பார்த்துட்டு இவங்க கோவப்பட்டு ரூமுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அங்க இருந்த கப்ல தானா டீய ஃபில் பண்ணுது. அவங்க கண்களும் அப்படியே வித்தியாசமா மாறுது. இப்ப அங்க நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் வராங்க. அப்படியே இங்க ஒரே ஆட்டமும் பாட்டமுமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாங்க் கூட இங்க வரேன். இந்த இடத்துக்கு மாங்க் எல்லாம் வரமாட்டாங்களே, உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்கும் போது, ஏன் நானும் ஒரு யங்ஸ்டர் தான்ப்பா, நான் இங்க வந்தது ஜஸ்ட் இந்த மியூசிக்க கேக்குறதுக்காக தான். அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம கூக்காயும் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாரும் ஒரு மாங்க் டான்ஸ் ஆடுறத பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்கு வராங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க கையில ஒரு தவரா செட்டோட அங்க வரா. அவளை பார்த்த உடனே கூக்காய் கண்டுபிடிச்சாரு அவகிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கிறத. இப்ப அந்த பொண்ணு கொண்டு வந்த டீ இருக்குல்ல, அதை நம்ம கமாண்டர் எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த டான்ஸ் ஆடின பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த டீமன் கேட் வர ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சாரு. அந்த பொண்ணு அங்க வந்து கமாண்டரோட முகத்திலேயே புரண்டி வச்சிரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணிமிக்கிற நேரத்துல ஒரு செகண்ட்ல அட்டாக் பண்ணிருது. அது வந்து அங்க கமாண்டர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் நாளைக்கு நைட் வருவேன், நீ தயாரா இருன்னு சொல்லிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுது. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க, என்னன்னா அது அட்டாக் பண்ணதுல ஒருத்தனோட கண்களை மட்டும் அப்படியே புடிச்சு பிச்சு எறிஞ்சிரும். பாக்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப அந்த டான்ஸ் ஆடின பொண்ணு இருக்கால அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்ப இந்த கமாண்டரோட வீட்டுல நிறைய பாதுகாப்பு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனாலும் அந்த பூனை அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது. இப்ப கமாண்டர் இங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஏதோ வித்தியாசமா ஒரு சத்தம் கேக்குது. அவரும் அது என்னவா இருக்கும்னு போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா காவலாளிகளையும் அந்த பூனை கொலை பண்ணிருக்கோம். அதை பார்த்த உடனே தலைவர் பயந்துடுறாப்புல. உடனே அவர் ரூமுக்கு போறாரு. பார்த்தா அவங்க வைஃபோட தலையில அந்த பூனை உட்கார்ந்து இருக்கு. என்னன்னா இப்ப அந்த சூக்கினோட கண்ட்ரோல் ஃபுல்லாமே இப்ப அந்த பூனை கிட்டதான் இருக்கு. அவங்க அந்த மீனோட கண்ணை அப்படியே மெதுவா உறிஞ்சு எடுத்துறாங்க. இத பார்த்த உடனே கமாண்டர் பயந்து ஓடுறாப்புல. இப்ப அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு இருக்கால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதை சரி பண்றதுக்காக நம்ம கூக்காயு வராரு. என்னன்னா அவளுக்கு வந்த நோய் வந்து ரொம்ப பழமையான ஒரு வைரஸ் அட்டாக். அதனால அதை சரி பண்றதுக்காக ஒரு பவுல் ஃபுல்லா ரா மீட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. இப்ப இங்க அந்த கமாண்டர் இருக்காருல, அவர் இந்த கிளப்புக்கு வந்து யாரோட ரூம் குள்ளையாவது போய் ஒளிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா யாரும் அவரை உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப கூக்காய் சில மந்திர வரிகளை எல்லாம் காயப்பட்ட இடத்துல எழுதிட்டு இருக்கும் போது கமாண்டர் இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஒரு கப் ராமீட் வந்த உடனே அவங்க கால் விரல்ல ஒரு தொலைய போட்டு எல்லா விஷயத்தையும் அந்த ராமீட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. என்னன்னா இதெல்லாம் விஷ புழுக்கள், ஆனா என்னன்னா இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்தது, ஆனா இப்ப எப்படி வந்ததுன்னு அவர் யோசிக்கும் போது அப்பதான் பைசப் சொல்றாரு, என்னன்னா கமாண்டர் இவளுக்கு ஒரு கப் டீ கொடுத்தாருல, அதுலதான் இந்த விஷயம் கலந்துருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கமாண்டருக்காக தான் செய்யப்பட்டிருக்கும், ஆனா அவர் பாட்டுக்கு அதை தூக்கி இவளுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு கமாண்டர் என்ன பண்றாருன்னா கூக்காய் முன்னாடி போய் மண்டிட்டு என்னோட வைஃபை காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டே கமாண்டரோட வீட்டுக்கு போறாங்க. உள்ள வந்து பார்த்தா சூக்கின் கூரைக்கு மேல நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ ஏதோ ஒரு பழைய பாட்டையும் பாடுறா. இத பார்த்த ரெண்டு பேரும் இப்ப அவகிட்ட போறது டேஞ்சருங்கறனால ரெண்டு பேரும் பின் வாங்குறாங்க. இப்ப கூக்காய் வந்து பைசப் கிட்ட கேக்குறாரு, அந்த சாங் யார் எழுதியிருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேக்கும் போது நம்ம பைசப் தான் கவிதைய பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சவராச்சே, இந்த சாங் யாரோடதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அவருதான் இவரோட இன்ஸ்பிரேஷனான லீப்போ, இத பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது பைசப் கூக்காய ஒரு பழைய லைப்ரரிக்கு கூட்டிட்டு வராரு. அங்க போய் அந்த பாடலோட ஒரு புக்கையும் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா அது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, அதுவும் யாருக்காகனா லேடி யங். இந்த பேரை கேட்ட உடனே பைசப் ஒரு மாதிரி ஆகுறாப்ல. என்னன்னா லேடி யங்க வந்து இவர் தன்னோட கிரஷாவே நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா கூக்காய்க்கு லேடி யங்னா யாருன்னு தெரியாது. என்னன்னா லேடி யங் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க, அதுலயும் அவங்க கண்கள் ரெண்டும் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகுன்னு அவர் புகழ்றாரு. அது மட்டும் இல்லாம 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக்ஸ் எல்லாம் வச்சு நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவர் சொல்லும் போது, இதை கேட்ட உடனே நம்ம கூக்காய்க்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த நாளே நேரம் அந்த வித்த காட்டுறவர் இருக்காருல, அவர் முன்னாடி போய் இந்த பூனையோட மேட்டர் பத்தி சொல்லும் போது, ஆனா அவர் அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து கிளம்புறாரு. கூக்காய் அவர்கிட்ட அப்ப அந்த பூனை யாரா இருக்கும்னு ரொம்ப அழுத்தி கேட்டனால அதுக்கு அவர் சொல்றாரு, என்னன்னா ஒரு இல்யூஷனுக்குள்ளதான் அதோட உண்மையும் அடங்கி இருக்கும். இதை கேட்ட உடனே பாயிண்ட கப்புன்னு புடிச்சிடுறாரு. அப்ப நான் அந்த பூனையை போய் சந்திக்கணும் இல்லையா, இதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கமாண்டரோட வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த இடமே மாறுது, பார்த்தா அங்க லேடி அங்க இருக்காங்க. பைசப் இதை பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட போறாரு. ஆனா நம்ம கூக்காய்க்கு தெரியும் இது ஒரு இல்யூஷன் தான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு. அப்படியே இவங்க உள்ள போயிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஷூக்கின சந்திக்கிறாங்க. அங்க வந்து
ஸ்டார்டிங்ல குக்காய் ஸ்ட்ரைட்டா விஷயத்த பேசாம கொஞ்ச நேரம் பாய்ஸ் அப்ப போட்டு கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவங்கள திசை திருப்பறதுக்காக. ஆனா திடீர்னு அவங்க அப்படியே மாற ஆரம்பிக்கிறாங்க. உடனே குக்காய் அவங்க கிட்ட, நீ யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்கும் போது, நான் லேடி யங்கோட செல்ல பூனைன்னு சொல்லுது. அப்ப குக்காய் லேடி யங்க என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ரொம்ப சோகம் ஆயிடுறாங்க. என்னன்னா லேடி யங்க உயிரோட வச்சு புதைச்சிருவாங்க அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன உடனே ஷூக்கினை விட்டு அந்த பூனை பிரியுது. அது மட்டும் இல்ல, ஷூக்கின் இறந்தும் போறாங்க. இப்ப இந்த பூனை இவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட மட்டும் கொடுத்துருக்கு, என்னன்னா லேடி யங்க உயிரோட புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா குக்காய் பைசப்போட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவரு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்னன்னா இந்த லேடி யங்க உயிரோட புதைச்சிட்டாங்கல்ல, இந்த விஷயத்த கேட்ட உடனே அவரு ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. வீடு ஃபுல்லாவே அவங்கள பத்தியான கவிதைகளையும் அவங்கள பத்தியான டிராயிங்ஸையும் தான் அவர் வரைஞ்சு வச்சிருப்பாரு. அப்பதான் குக்காய் கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறாரு. என்னன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பைசப் வந்து ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு வந்திருப்பாருல, அதுல அப்படி என்ன இருக்குன்னா இந்த லேடி யங்கோட தலைமுடிதான் இருக்கு. நம்ம பைசாபுக்கு முன்னாடியே லேடி யங்க பத்தி தெரியும், அவங்கள பத்தியான கவிதைகளையும் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரியாதனால அந்த கவிதை அப்படியே பாதியிலேயே நிக்குது. இப்ப இத பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வயசான பாட்டி மாமா சந்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு லேடி யங்க பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா அபுவை பத்தி தெரியும்னு சொல்லும் போது இப்பதான் பைசாபுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா அவரோட வைஃப் இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. இத கேட்ட உடனே பாதியிலேயே அவங்க கிளம்பி போயிடுறாங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அந்த பூனை வந்து அந்த பாட்டிமாவையும் கொலை பண்ணுது. நம்ம குக்காய் மாதிரிதான் அபுவும் சைனால இருந்து ஜப்பானுக்கு வந்த ஒரு துறவி. இப்ப அபுவ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க வைஃபை சந்திக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நாம அவங்களை சந்திக்க போற விஷயம் எக்காரணத்து கொண்டோ அந்த பூனைக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த பூனை அவங்களையும் கொலை பண்ணிரும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க வைஃபை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அவங்க கிட்ட அபுவ பத்தி கேட்கும் போது அவங்களும் எந்தவித தயக்கமும் இல்லாம அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபு எழுதின ஒரு ஸ்க்ரோலையும் கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இப்பதான் ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா அது ஒரு வசந்த காலம், மாலை பொழுது, நதிக்கரையோரம், இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்காம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வராரு. என்னன்னா அப்ப வந்து லேடி யங்கோட பர்த்டே, அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை பாக்குறதுக்காக தான் ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னன்னா அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்களாம், எல்லா பொண்ணுங்களும் அவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்ம அபுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும், ஆனாலும் லேடி யங் மேல ஒரு சின்னதா ஒரு கிரஷ் மாதிரி இருக்கும். பட் அவர் இருந்தாலும் லேடி யங்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காரு. இப்ப இவங்க பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அன்னைக்கு நைட் ஒரு பெரிய பார்ட்டியை அரண்மனையில நடத்துறாங்க. அதுக்கு நம்ம அபு ரொம்ப சந்தோஷமா போறாரு. இதுக்காகவே அந்த இடத்த அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இல்லையா. இந்தியாக்கு எப்படி தாஜ்மஹால் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதே மாதிரி இங்க லேடி யங்கோட அழகு தான் இந்த நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த அழகை அழிக்கணுங்கிறதுக்காக தான் சாகித்ய அரசர் இப்படி எல்லாம் பண்றாரு. இதுக்காக லேடி யங்கோட தம்பியையும் கொலை பண்ணிருப்பாங்க. இவனோட தலைமாரியே
லேடி அங்கோட தலையையும் அந்த அரசர் வேணுங்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த அரண்மனையோட மிகப்பெரிய மெஜிஷியன் இருக்காருல, அவர் ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. அவரு அதை சொல்லும் போதே இது ஒரு மட்டமான ஐடியா தான், பட் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா நடந்ததுன்னா லேடி அங்க நம்ம காப்பாத்தலாம். அதுக்காக அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம ரெட் கிரைன் இருக்காருல அவரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்னன்னா ஒரு சின்ன ஊசியை வச்சு லேடி அங்க இறந்து போற மாதிரி என்னால ஒரு இலூஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்லும் போது ராஜா ரெட் கிரைனோட மூச்சு காத்த செக் பண்றாரு. பார்த்தா அவன் மூச்சு விட மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட இதய துடிப்பும் நின்னு போயிருக்கும். இப்ப அவன் உடம்புல இருந்து அந்த பின்ன எடுத்த உடனே ரெட் கிரைனுக்கு திரும்பவும் உயிர் வருது. இதை ட்ரை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லேடி யங்க்கு ஒரு மேஜிக் வாட்டரையும் குடிக்க கொடுக்கறாங்க. இப்ப இந்த இலூஷன் ட்ரிக்க பண்ணதால லேடி யங் உண்மையிலேயே இறந்துட்டாங்கன்னு அபு அவரோட ஸ்குவாட்ல எழுதியிருக்காரு. இத படிச்சு பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஏன்னா போயும் போயும் ஒரு பொய்ய சொல்லி அவங்கள நம்ப வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா லேடி யங்க ஒரு சமாதியில அடைச்சு வச்சு அவங்களுக்கு காவலா அந்த கருப்பு பூனையையும் அங்கேயே விட்டுட்டு போறாங்க. இப்ப இத படிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் கல்லறைக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஒரு ஏரியை கடக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அவங்க உள்ள போன உடனே அங்க யாரோ இருக்கிறத காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பாய்சாபுக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனா அதெல்லாம் பெருசா நினைக்காம அந்த கல்லறைக்கு பக்கத்துல போறாரு. பார்த்தா அந்த மூடியை யாரோ ஏற்கனவே நகர்த்தி இருக்காங்க. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள இருந்த லேடி அங்க இப்ப காணோம். இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒண்ணுமே புரியல. உடனே கூக்கா என்ன பண்றாருன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ள போய் பாய்சாப்ப இந்த லிட்ட மூட சொல்றாரு. உள்ள போன உடனே கூக்கா ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அடுத்த செகண்டே லிட்ட திறக்க சொல்றாரு. வெளியில வந்த உடனே கூக்கை ஒரு மாதிரி ஆகுறாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அழுக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த லிட கீழே தள்ளி விடுறாங்க. பார்த்தா அந்த மூடியில ரத்த கரை இருக்கு. என்னன்னா லேடி யங் தன்னோட கைவிரல்களை வச்சு அங்கிருந்து வெளியில வர ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லும் போது ஆமா நீ சொல்றது சரிதான்னு அந்த பூனையும் அங்க வந்து சொல்லுது. அப்ப கூக்கை கேக்குறாரு, நீங்க ஒயிட் கிரைன் தானே, பதில் சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அந்த பூனைக்கு ஆச்சரியமா இருக்கு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேக்கும் போது முதல்ல லேடி யங்க்கு என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க. அப்பதான் அந்த டீமன் கேட் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல அப்படி என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லாம் புரிய வைக்குது. என்னன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இவங்களை காப்பாத்துறக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தப்பதான் பாவம் இந்த தடவை உண்மையிலேயே அழகான அந்த லேடி யங் இறந்துட்டாங்க. உடனே அவளை தூக்கிட்டு ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒயிட் கிரைன் வந்து லேடி யங் உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைச்சு அவளுக்காக மருந்தெல்லாம் கொடுக்கறான். ஆனா அவனோட அண்ணா என்ன சொல்றாருன்னா அவ எப்பவோ இறந்துட்டா, இலூஷன் தான் அவளை உயிரோட இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுதுன்னு சொல்லும் போது அது கூடவே ஒரு உண்மையையும் சொல்றாரு. என்னன்னா அவங்க அங்க பண்ண எல்லா மேஜிக்குமே ஒரு நாடகம் தான். அண்ணா உனக்கு எப்படி தெரியும்னு கேக்கும் போது லேடி யங்க ஏமாத்துறக்காக தான் நாங்க அப்படி நடிச்சோம். அவங்க குடிச்ச அந்த மேஜிக் வாட்டர்ல தான் மயக்க மருந்து கலந்திருக்கோம். அதனாலதான் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு இறந்து போயிட்ட மாதிரி இருந்தாங்க. நானும் லேடி யங்க காப்பாத்துறக்காக தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா கடைசியில இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப இத கேட்ட உடனே தம்பிக்காரனுக்கு செமகாண்டாகிறான். போட்டு ரெட் கிரைன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ரெட் கிரைன் என்ன சொல்றாருன்னா, இந்த தப்புக்கான பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும், அதனால நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு ரெட் கிரைன் அந்த இடத்தை விட்டே போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா இனி வர நாட்கள் எல்லாம் லேடி யங்கோட டெட் பாடிய ஒயிட் கிரைன் தான் பாதுகாக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு கூக்கை கேட்டதுக்கு, என்னன்னா அப்போ ஒரு தடவை லேடி யங்க்கு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு வைரஸ், அதே மாதிரியான வைரஸ் அட்டாக் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. உடம்பெல்லாம் ஒரே பிழுக்கலா இருக்கும். அப்பதான் கூக்காய் கேக்குறாரு, உங்களுக்கு அப்ப ராமி தேவைப்பட்டது, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்கும் போது அப்ப அவர் அந்த பூனையை கொல்லலாம் தான் பாத்திருப்பாரு. ஆனா லேடி யங்க்கு ரொம்ப பிடிச்ச பூனைங்கிறனால அத ஒண்ணும் பண்ணாம தன்னோட உடம்புக்கு அந்த வைரஸை இழுத்துக்கிறாரு. அப்படி அவர் செஞ்ச உடனே அவர் உடம்பெல்லாம் அந்த வைரஸ் பரவிருச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இறந்து போற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தேன், ஆனா என்னால முடியாது, நான் இல்லைனா அவங்கள யாரு பாத்துப்பா. அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஒயிட் கிரைன் உடம்புல இருக்கிற அவரோட ஆத்மா அந்த பூனையோட உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதுக்கப்புறமா என்னோட பாடிய நானே நீர்வீழ்ச்சியில போட்டுட்டேன்னு அவர் சொல்லவும் செய்யறாரு. அந்த பூனைக்குள்ள நான் வந்த உடனே அதோட ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பித்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், லேடி யங்கோட சாவுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சேன், அவரோட அப்பா லார்ட் எம்மையும் நான் பழி வாங்கினேன். அப்ப பைசப் கேக்குறாரு, ராஜா அவங்களுக்காக வருத்தப்பட்டாங்க, அவங்களுக்காக அழுதாங்கன்னு சொல்லும் போது அவரு பொய் சொன்னாரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு இதோட உண்மையும் நல்லாவே தெரியும், நீங்க ஏற்கனவே நிறைய பேத்த கொலை பண்ணி இருக்கீங்க, இனி நீங்க கொலை பண்ண போறது ரெட் கிரைனான்னு கேக்கும் போது ஆமான்னு அந்த பூனையும் சொல்லுது. இப்ப அந்த டீமன் கேட் இருக்குல்ல திரும்பவும் அந்த குகைக்கு போகுது. ஆனா அங்க லேடி யங்கோட ஹேர் பின் மட்டும் தான் இருக்கு. இங்க நம்ம வித்த காட்டுறவர் இருக்காருல, அவர் வந்து நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேத்துக்கும் விருந்துக்காக ஒரு இன்விடேஷன் கொடுத்திருப்பாரு, அதனால இவங்களும் அங்க போறாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜா எம்லார்டோட அரண்மனைக்கு. அங்க போய் பார்த்தா அங்க அந்த டீமன் கேட்டும் இருக்கு. இவங்க மூணு பேர் அப்படியே மாறி மாறி கேட்டுக்கிறாங்க, நீ எப்படி இங்க வந்த, உன்னை யாரு கூப்பிட்டா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது உடனே அந்த இடத்துல இவங்க மூணு பேத்துக்கும் ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய
இல்லூஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, அபு இருக்காரு, ராஜா அப்புறம் லேடி அங்க இருக்காங்க, நம்ம பைசப்போட இன்ஸ்பிரேஷன் லீப்பவும் இருக்காரு. அங்க அண்ணன் தம்பியான ஒயிட் கிரெயின் அப்புறம் ரெட் கிரெயினும் சந்தோஷமா வானத்துல பறந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இல்லூஷன் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகுது. பார்த்தா இந்த இல்லூஷன்ஸ்க்கெல்லாம் அந்த வித்தை காட்டுறவர் தான் காரணம். அது மட்டும் இல்ல, அவரு தான் ரெட் கிரெயினும் கூட. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் தம்பிக்காக ஒரு விஷயத்த காட்டுறாரு, என்னன்னா லேடி ஆங்கோட உடம்ப இவரு தான் பாதுகாத்து வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே 30 வருஷமா நான் தான் அவளை பாத்துட்டு இருந்தேன், அவளை தொடருக்கு நான் யாரையும் அனுமதிக்கல, நீ என் கூட இருந்திருந்தீனா நானும் உன்னை மன்னிச்சிருப்பேன்னு சொல்லும் போது யாரு சொன்னா நான் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கேன், கொஞ்சம் அங்க யாரு இருக்கான்னு பாருங்க. இவரு சொன்னதை கேட்டு அந்த பூனையும் திரும்பி பாக்குது. பார்த்தா லேடி யங் பக்கத்தாடி ஒயிட் கிரெயினோட உடம்பும் இருக்கு. அவரோட அண்ணா தான் ஆத்துல விழுந்த ஒயிட் கிரெயினோட பாடிய இவ்வளவு நாள் பாதுகாத்துட்டு வந்திருந்தாரு. இப்ப இதெல்லாம் பாத்துட்டு அவரை கொல்லலான்னு வருது, ஆனா கொலை பண்றதுக்கு சுத்தமா மனசே வரல. அப்படியே லேடி யங் கிட்ட போறாரு, ஆனா அவரால் கிட்ட கூட நெருங்க முடியல. அதுக்காக கூகை சொல்றாரு, இந்த மாதிரி லேடி யங் இறந்துட்டாங்க, ஆனா அவங்க இன்னமும் உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது இவரால நம்பவே முடியல, ஒரு மாதிரி ஆகுறாரு. அப்ப ரெட் கிரெயின் அவங்க முன்னாடி ஒயிட் கிரெயின் பறந்து போற மாதிரி ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்றாரு. அந்த மெமரிஸ பார்த்ததுல அந்த பூனையும் மெதுவா இறந்து போகுது. அதுக்குள்ள இருந்த ஒயிட் கிரெயினோட ஆத்மாவும் சாந்தி அடையுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்காங்க. பைசாப்க்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவர் எழுதிட்டு இருந்த கதைக்கு இப்போ ஒரு எண்டிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம கூகாய் ஸ்டார்டிங்ல ஒரு டெம்பிள்ல ஜாயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா அப்பா அவரை வெளியில துரத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப அவர் போகும்போது இவருக்காகவே அந்த கோவிலோட வாசல் திறக்குது. அது ரொம்ப புனிதமான கோவில், யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அதுக்குள்ள ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. நம்ம கூகாயும் அதுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த கோவிலோட மூத்த குரு இருக்காருல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ரெட் கிரெயின் தான். இங்க பைசாப் அவரோட கதையை கம்ப்ளீட் பண்ண நிம்மதியில இருக்காரு. அந்த கதையில ஒயிட் கிரெயின் திரும்பவும் லேடி யங்கோட ஒண்ணு சேருது. இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்.